அனைவருக்கும் வணக்கம். நான் பேசுவேன். கார்த்திகை அப்பம் அப்படி செய்யறதுதான் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்களை நாங்க எடுத்து வச்சிருக்கோம். அது என்னன்றதை அம்மம்மா சொல்லுவா. வாங்க வீடியோக்குள்ள, வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரி அம்மா, அந்த கார்த்திகை அப்பத்துக்கு தேவையான பொருட்களை நாங்க பாப்போம். என்ன சொல்லுங்க? ஒரு சுண்டரிசி. ஒரு சுண்டரிசி வெள்ளை அரிசி. ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டு நாங்க காலம். என்னதுக்கு ஆண்டி அம்மம்மா? அது ஊற விட்டு மிச்சிரி அடிக்கணும். மிச்சிரி அடிக்கணும். என்ன செய்ய போறீங்கள்? போடுங்க. பொருட்களை சொல்ல மறந்துடும். உப்பு, தேங்காய், ஏலக்காய் மூண்டே மறந்துட்டோம். சரி, நாங்கள் போட்டு குழப்பமா. உப்பு கொஞ்சம் போட போகிறோம். எனக்கா போட்டு அடுத்தது ஏலக்காய் போடுங்க. அடுத்தது இதை சர்க்கரையாக கிடந்து பக்கம் காய்ச்சி வச்சுட்டா கரண்டோன்னு கோப்பி மாதிரி இருக்கேன்னு. சரி வடிவா, நான் ஊற்றி கரைச்சிட்டு காட்டுறேன். நம்ம நீட்டாக கதைப்பேன் முட்டியேன். இந்த ருசியாக இருக்குமோ? அதுதானே இல்லைண்ணே, எடுப்பு வேலைக்கு முடிஞ்சிருக்கும் செஞ்சு. ஆமாம், அவ்வளோ அது விடுங்க. ஒன் அவ்வளோ அதை விடுங்க. அதுதான் கலராக இருக்கும், கலர்ஃபுல்லாக பாருங்க எப்படி இருக்குன்னு. குழி காத்திர காத்த பாருங்க. செய்து இன்னும் படி பொரி என்ன பொரியேற்றம் பண்ணுறோம். கொதிக்காட்டுமே நம்ம அண்ணே. சரி, நம்ம எண்ணெய் கொதிச்சுட்டு நாங்கள் நப்பத்தை இப்படி செய்யறேன். முடுங்க பாப்போம். இப்படி அள்ளி விடுறதோ ஒரு இடத்துல புளிச்சப்ப மாதிரியோ? அப்போ என்னமே பொரியுதுன்னு பாருங்க. ஆமாம், என்ன ஓட்டாக பரவுறீங்க என்ன மாறிங்க? போட்டு அப்புறம் என்ன எண்ணெய் வேறு மேலுக்கு வழியாக தான் புரியுது. என்ன ஆனால் எண்ணெய் மட்டும்தான் கொஞ்சம் கூட பிடிக்கும். வழியாக பறியட்டுமே. சரியாமா, பறிஞ்சிட்டு நாங்கள் எடுப்போமே. எடுங்க பாப்போம்.
ஒண்ணுக்கா அப்படி அமர்த்தி எடுக்க குழம்பேனே. இந்த வேர்த்தங்க எல்லாம் வந்துடும். இதுக்கு வையுங்கோ, இங்கே பாருங்க அப்பாத்த. அப்பமே என்ன வழியாக இருக்குன்னு பார்த்தீங்களோ. இப்போ நாங்கள் அதே மாதிரி இல்லை, அதையும் சுட்டுட்டு காட்டுறமே நம்ம விடுங்க. அம்மா அம்மா அஞ்சு விட்ருவாவே. இதேமாதிரி நாங்கள் எல்லாத்தையும் சுட்டு எடுத்துகிட்டு காட்டுறோமே. இன்னொரு வடிவாக இருக்கான்னு பாருங்க அப்பம். எல்லாத்தையும் நாங்கள் சுட்டு எடுத்துகிட்டு காட்டுறோம். சரியாமா, நாங்கள் ஒரு மூன்று அப்பத்து கூட சுட்டுருக்கோமே நெஞ்சு பாருங்க அப்பம். எல்லாத்தையும் சர்க்கரை இன்னும் உள்ள இருக்க எப்படி கண்டு பாருங்க. இரட்டி கொள்ள இருக்கு என்ன, நான் அவசரப்படுறேன். அப்புறம் இந்த மூன்றையும் தான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி கண்டு சொல்கிறோம் பாருங்க. இன்னொரு வடிவாக இருக்கான்னு பாருங்க. நாங்கள் டேஸ்ட் பண்ணிப்பா அப்பமே நம்மம்மா. இது கார்த்திகை அப்பம். நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி கண்டு சொல்கிறோமே. சரி அம்மா, நான் நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கலன்னு பார்ப்போம். அப்படி இருக்க நம்ம சாப்பிட நீங்கள் இதையும் சாப்பிடும். கொஞ்சம் கையில் வச்சு பார்க்கவே வாய் விடுதா. சாப்பிடவே இல்லை எப்படி இருக்கணும். சொப்ட பாருங்க எப்படி இருக்கணும். கொஞ்சம் பாருங்க ஆ சுட்டு பாருங்க. பிச்சு காட்டு பூவை பறக்குது. நாங்கள் எங்க நீ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சக்கரை உடனே இல்லை இருக்கேண்ணா. சக்கரை வாழைப்பழம் அரிசி இந்த இதுன்னு போட தெரியாது. உங்களுக்கு தான் இருக்கணும் பொங்கி வந்துருக்கேண்ணே. உண்மையோட லெவலுக்கு நீங்கள் இந்த கார்த்திகை மாதம் தானே பார்த்துட்டு செஞ்சு வரங்க. ஒரு லெவலுக்கு இருக்கும் உண்மையாக செஞ்சதுக்கு அப்படி இனிப்பும் நல்ல இது நல்லா இருக்குது. பொங்கில வந்து சொப்டா இருக்கு. இனிமே வேற லெவலே இருக்கும். உங்களுக்கும் பிடிச்சி இந்த அம்மா செஞ்ச மெதில் செஞ்சு வரங்க. ஒரு லெவலுக்கு இருக்கும். இதோட இந்த வீடியோ நான் முடிக்க போகிறேன். மறக்காம செஞ்சு வரங்கோ. மிஸ் பண்ணி உங்களுக்கு தான் பேசிட்டேன்னு செஞ்சு வந்துட்டு எப்படி இருக்கணும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ நான் முடிச்சுக்கொள்ளும். எங்கள் சிலக்காரன் ஃபஸ்ட் டைம் பெரியங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க பெல் பட்டனை கொடுத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வரும். இதோட இந்த வீடியோ முடிப்போம். பாய் பாய்.